1000 வருஷத்துக்கு முன்னால ஒரு கொலை நடந்தது. அந்த கொலையை மையமா வச்சு கல்கி எழுதிய நாவல் தான் பொன்னியின் செல்வன். கதையோட நாயகன் பொன்னியின் செல்வரா இருந்தாலும் கதை நகர்றது வந்தியத்தேவனை வச்சு தான். வந்தியத்தேவனோட பயணம் ஆரம்பித்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். சோழ தேசத்தை நோக்கி போக போகிறோம். நம்ம போக போகிற இடம் வீரநாராயணன் ஏரி, வீராணம் ஏரின்னு இப்போ சொல்லுவாங்க. கதை ஆரம்பிக்கிற இந்த இடத்துல இருந்து சோழ தேசத்துக்குள்ளே போக போகிறோம். வணக்கம், நான் கதிர் பேசுகிறேன். இது தமிழ் பாதையின் சோழ தேச பயணம். இன்னைக்கு இந்த வீராணம் ஏரி தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் காட்டுமன்னார் கோயில் வட்டத்தில் லால்பேட்டையில் தொடங்கி சேத்தியா தோப்பு பக்கத்தில் உள்ள பூதங்குடி கிராமம் வரையும் நீண்டு இருக்குது. இந்த ஏரிக்கு 2 கரைகள் இருக்குது. கிழக்கு கரையில் ஏரியோட நீளம் 16 கிலோமீட்டர், அகலம் 5 கிலோமீட்டர். ஏரியோட மொத்த பரப்பளவு 15 சதுர மைல். மொத்த கொள்ளளவு 1465 மில்லியன் கன அடி, அதாவது 1.46 TMC. ஏரியோட ஆழம் அதிகபட்சமாக 47.5 அடி. இந்த ஏரியில் கிழக்கு கரையில் 28 மதகுகள் மூலமாகவும் மேற்கு கரையில் 6 மதகுகள் மூலமாகவும் 49,440 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி அடையுது. ஒவ்வொரு மதகு வழியாகவும் எவ்வளவு நிலப்பரப்பு பாசன வசதி அடையுதுன்னு இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லை, சென்னையோட குடிநீர் தேவையை 4ல் 1 பங்கு இந்த ஏரி தான் பூர்த்தி செய்யுது. இங்கிருந்து ராட்சத குழாய்கள் மூலம் 150 மில்லியன் லிட்டர் தண்ணீர் சென்னைக்கு கொண்டு செல்லப்படுது. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஏரியை வெட்டி 1100 வருஷம் ஆயிடுச்சு. ஏரியை வெட்டினது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு சோழ இளவரசர், அரியணைக்கு ஏறாத ஒரு சோழ இளவரசர். சோழ சாம்ராஜ்யத்தில் மதுரையையும் ஈழத்தையும் கைப்பற்றி மதுரையையும் ஈழமும் கொண்ட கோப்பரங்கேசரியா இருந்த மன்னர் தான் முதலாம் பராந்தக சோழன். அவருடைய காலத்தில் தான் இந்த ஏரி வெட்டப்பட்டது. 10ஆம் நூற்றாண்டு சோழ நாட்டோட வட எல்லையில் சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லைகளை பாதுகாக்க பராந்தக சோழன் தன் மகனான இளவரசன் ராஜாதித்தனை அனுப்புகிறாரு. ராஜாதித்தன் போருக்கு போகிற வழியில் கொள்ளிட ஆற்றில் நீர் வீணாக கடலில் கலக்கிறத பார்க்குறாரு. இதை பார்த்து அவர் இதை தடுக்கிறதுக்காக ஏரியை வெட்ட போர் வீரர்களுக்கு உத்தரவிடுறாரு. இயந்திரம் இல்லாமல் போர் வீரர்களை மட்டும் வச்சு வெட்டப்பட்டது தான் இந்த ஏரி. நினைத்த நேரத்தில் ஏரி முழுசாக வெட்டி முடிக்காததால் பாதி வீரர்களோட தக்கோலத்தில் நடந்த போருக்கு ராஜாதித்தன் கிளம்புனார். போகிறப்ப ஏரி வெட்டி முடித்ததும் தன் தந்தையின் வீர பெயரான வீரநாராயணன் பெயரை சூட்டணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. போரில் ராஜாதித்தன் கொல்லப்படுறாரு. யானை மீது அமர்ந்த நிலையிலேயே வீர மரணத்தை தழுவியதால் யானை மேற்றுஞ்சின தேவர்னு கல்வெட்டில் இவரை சொல்கிறாங்க. ராஜாதித்தன் விருப்பப்படியே இந்த ஏரிக்கு வீரநாராயணன் ஏரின்னு பெயரும் இடப்பட்டது. ஒரு இளவரசர் தான் இறக்கும் தருவாயில் உண்டாக்குன இந்த ஏரியாவில் தான் 1000 வருஷமாக பாசனத்துக்கு தேவையான நீர் கிடச்சிருக்கு. இன்றைக்கும் சென்னை போன்ற மிகப்பெரிய சிட்டிக்கு தேவையான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யவும் இந்த ஏரி பயன்படுது. சரிங்க, இப்போ கதைக்கு வருவோம். வீரநாராயணன் ஏரி ஆடி 18ஆம் பேருக்கு காஞ்சிபுரத்திலிருந்து ஆதித்த கரிகாலன் சொன்னதால வானர்குல இளவரசன் வல்லவரையன் வந்தியத்தேவன் சோழ தேசத்துக்கு வந்து சேர்றாரு. ஆடி 18ஆம் பெருக்குன்றதால வீரநாராயணன் ஏரி முழுக்க மக்கள் கூட்டம். கூட்டத்தை ரசிச்சுக்கிட்டே ஒரு ஆள் மட்டும் குதிரையில் வராரு. யாரு? நம்ம வந்தியத்தேவன் தான். வந்தியத்தேவனோட சோழதேச பயணம் ஆரம்பிக்கிறது இங்கே இருந்து தான். இந்த ஏரிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தியத்தேவன் பழுவேட்டையரை பார்க்காரு, நம்பியை பார்க்காரு, நந்தினியை பார்க்காரு, குந்தவையை பார்க்குறாரு. இந்த வீரநாராயணன் ஏரியை கடந்து தான் வந்தியத்தேவன் சோழ தேசத்துக்குள்ளே பயணம் பண்ணி போனார். 1000 வருஷம் கழித்து நானும் சோழ தேசத்துக்குள்ளே பயணம் பண்ணி போகிறேன். இப்போவே இந்த ஏரி இவ்வளோ அழகானதாக இருந்திருக்குன்னா 1000 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஏரி அவ்வளோ அழகானதாக இருந்திருக்கும். கடல் போல காட்சி அளிச்சிருக்கும். கதை இங்கே தான் ஆரம்பிக்குது. இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். தெரியாத விஷயத்தை பற்றி பார்ப்போம். கதை ஆரம்பிக்கிற இந்த பகுதியில் தான் ஒரு கொலையும் நடக்குது. ஆதித்த கரிகாலனோட கொலை. காட்டுமன்னார் கோவில் சுற்றி உள்ள ஒரு இடத்துல தான் ஆதித்த கரிகால சோழன் கொல்லப்படுறாரு. கதையின் அடிப்படையில் பார்க்காம வரலாற்றின் அடிப்படையில் ஆதித்த கரிகாலனை கொன்னது யாருன்னு தெரிஞ்சுக்க நான் எங்கே போக போகிறேன்னா காட்டுமன்னார் கோவிலில் உள்ள அனந்தேஸ்வரர் கோவிலுக்கு போக போகிறேன். அந்த கோவிலுக்கு எதுக்கு போக போகிறேன்னு பார்க்குறீங்களா? அந்த கோவிலில் தான் ஆதித்த கரிகால சோழனோட கொலைக்கான மர்மங்களை உடைக்கிற கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டை தேடி போக போகிறோம். வணக்கம், நான் கதிர் பேசுகிறேன். இது தமிழ் பாதையின் சோழ தேச பயணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து காணொளிகளை பதிவு பண்றதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.